கதை சொல்லட்டம்மா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஸ்டோரி. ஒரு கிராமத்தில் அஜய் அப்படின்ற ஒரு பையன் வாழ்ந்து வந்துட்டு இருக்கான். அவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து விறகுகளை வெட்டிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய கடையில் விற்பனை செஞ்சு அதில் வரக்கூடிய பணத்தை வச்சு அவன் லைஃப்பை வந்து அவன் லீட் பண்ணிகிட்டு இருக்கான். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய லைஃப் போயிட்டு இருக்கு. அப்போ வழக்கம் போல் அவன் ஒரு நாள் காட்டுக்கு போகிறப்போ ஒரு மரத்தடியில் அவனுடைய ஃப்ரெண்டு விஜய் உட்காந்துட்டுருக்கான். அவன் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு எதுவும் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்க மாதிரி அவனுடைய அப்பியரன்ஸ் இருக்குது. அதை பார்த்ததும் அஜய் என்னாச்சு நம்மளுடைய நண்பன் இவ்வளோ வருத்தத்தோடு உட்காந்துட்ருக்கானே, நம்ம போயிட்டு ஏதாச்சும் பேசி அவனுடைய மைண்டை வந்து நம்ம சரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். போயிட்டு அவனுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுனான். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து, நான் எதுவும் வருத்தத்தோடெல்லாம் இல்லை நண்பா, எனக்கு ஒரு விஷயத்தை பற்றி நான் ரொம்ப டீப்பாக யோசிச்சுட்டு இருக்கேன், அதனால தான் உனக்கு நான் வருத்தத்தோடு இருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கும் போல இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்டதும் அஜய் வந்துட்டான். அப்படி என்ன நீ ரொம்ப டீப்பாக யோசிச்சுட்டு இருக்க, என்ன விஷயம்னு சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது விஜய் வந்து சொல்கிறான், அந்த மாதிரி நம்மளுடைய நாட்டினுடைய அரசனுடைய மகள் வந்து காணாமல் போயிட்டாங்களா, அதை தான் நினச்சி அரசருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு, அந்த விஷயத்தை பற்றி தான் வந்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது கேட்டதும் அஜய்க்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. என்னது நம்மளுடைய இளவரசி காணாமல் போயிட்டாங்களா, என்னாச்சு எப்படி அப்படின்னு சொல்லி அவங்க விசாரிக்கிறப்போ விஜய் வந்து சொல்கிறான், அந்த மாதிரி இளவரசி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டு விளையாட போயிருக்காங்க, அந்த நேரத்தில் விளையாட போன எல்லா பசங்களும் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்க, இளவரசி மட்டும் ரிட்டர்ன் வரலை, அதில் தான் வந்துட்டு அவங்க எங்கேயும் தொலைஞ்சி போயிட்டாங்க, அதனால தான் அரசருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு, அரசர் நிறைய காவலாளிகளை அனுப்பி தேடி பார்த்துட்டாங்க, ஆனால் யாராலுமே இளவரசிக்கு என்ன ஆச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கவே முடியல, அதை பற்றி தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்துட்டு அது மட்டும் இல்லை, யார் இளவரசியை தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்து கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ராஜ்யத்தில் பாதி பங்கை வந்து அவங்க பேரில் அரசர் எழுதி வச்சிடுறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டதும் அஜய்க்கு ரொம்ப ஈகராகிடுது. ஏன் அப்படின்னா அவன் ரொம்ப வறுமை நிலையில் வாழ்ந்துட்டுருக்கா இல்லையா, இதுக்கப்புறமும் அவன் வறுமை நிலையில் வாழ்கிறதுக்கு விருப்பப்படலை, எப்படியாச்சும் ஒரு வழியில் நம்மளுடைய லைஃப் செட்டில் ஆகிறாதா அப்படின்ற விஷயத்தை தான் வந்து அவனும் எதிர்நோக்கிட்டு இருக்கான். இப்போ அவனுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆஃபர் அவனை தேடி வந்திருக்கு இல்லையா. சரி, இப்போது நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வ வளத்துக்காகவாச்சும் நம்ம இளவரசியை தேடி கண்டுபிடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு அஜய் வந்து முடிவெடுக்கிறான். அவன் மனசில் நினச்சிட்ருக்க மாதிரியே விஜயும் வந்து சொல்கிறான், உன்னுடைய வறுமை நிலை போகிறதுக்காக உனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு நினச்சிக்கோ நண்பா, எப்படியாச்சும் இளவரசியை தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடு, அப்போ தான் நம்ம அரசனுடைய உடல்நிலை மீண்டும் சரியாகி வரும், உனக்கான பரிசு கிடைச்ச மாதிரி இருக்கும், அதே நேரத்தில் நம்மளுடைய அரசருக்கு ஆரோக்கியத்தை கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிற. அதை கேட்டதும் அஜய் வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் நண்பா, நானும் அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு அஜய் தூங்கிட்டுருக்கப்போ அவன் வந்து காலையில் விஜய் சொன்ன விஷயத்தை வந்து அவன் மனசில் போட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் வந்துட்டு அன்றைக்கு விடிய காலையிலேயே அவன் ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளிச்சு முடித்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அவன் கிளம்பி போயிடுறான். இளவரசி இந்த காட்டுக்குள்ளே தான் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு விளையாட போனதான் விஜய் சொன்னான், அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இங்கேருந்து தேட ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வழக்கமாக போகக்கூடிய காட்டுக்குள்ளே போய் தேடி பார்த்துட்ருக்கான். அவன் ஒரு நாள் முழுக்க தேடி முடிச்சிட்டான். ஆனால் எங்குமே இளவரசி வந்துட்டு போனதுக்கான தடையுமே அவனுக்கு தெரியலை. அவன் ரொம்ப சோர்ந்து போயிட்டான். நம்ம அதிகமாக ஆசைப்பட்டு இப்படி நம்மளுடைய பழப்பை விட்டுட்டு தேடிட்டுருக்கோமே, பேசாமல் நம்மளுடைய வேலையை பார்த்துக்கிட்டு அன்னைக்கான காசை வச்சுக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மீண்டும் வீடு திரும்பி வந்துட்டுருக்கான். அந்த வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டாம்பூச்சி ஒரு செடிகளுக்கு இடையே வந்து அது சிக்கி தவிச்சிட்டு இருக்கு, தன்னுடைய சிறகுகளை அடிச்சுட்டு இருக்க. அதை பார்த்த அஜய் வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டாம்பூச்சியினுடைய சிறகுகளை அந்த செடிகளுக்கு இடையே மாட்டியிருந்ததை எடுத்து விட்டுட்டு அதை வந்து விடுவிச்சு அதுக்கு உதவி செய்கிற. உடனே அந்த பட்டர்ஃப்ளை வந்து பார்த்திங்கன்னா அஜய்க்கு நன்றி சொல்லுது. அப்புறம் அஜய் வந்துட்டு
நான் இந்த காட்டுக்கு எங்களுடைய இளவரசியை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்த விஷயத்தை பற்றி அந்த பட்டர்ஃப்ளை கிட்ட சொல்கிறான். அதை கேட்டால் அந்த பட்டாம்பூச்சி வந்து பார்த்திங்கன்னா, அப்போ தான் அது நீ சொல்கிறத வச்சு பார்த்தா நேற்று ஒரு சூனியக்காரன் ஒரு சின்ன பெண்ணை வந்து பிடிச்சிட்டு போனா அந்த பெண்ணை தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டாம்பூச்சி வந்து சொல்லுதான். அப்புறம் அதை கேட்ட அஜய் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் அவனுடைய இருப்பிடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போங்க, நம்ம வெளியிலிருந்தே அந்த பெண்ணை வந்து பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நீ நினைக்கிற மாதிரி அந்த சூனியக்காரன் வந்து ரொம்ப சாதாரண ஆள் கிடையாது, அவனுடைய கண்ணில் நம்ம பட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை கொல்லாமல் விடமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டாம்பூச்சி வழியில் போகிறப்ப சொல்லிகிட்டே அவங்க கூட்டிகிட்டு போகுது. போனது வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவனுடைய இருப்பிடத்துக்கு ரொம்ப தூரமாக நின்று பார்த்துட்ருக்காங்க. ஆனால் அந்த பெண் யார் அப்படின்றது இவங்களால் கண்டுபிடிக்கவே முடியலை. அதுக்கப்புறம் வந்து கேட்ட அஜய் வந்து ரொம்ப மனசொடைஞ்சு போயிடுறான். இவ்வளோ தூரம் வந்தும் எந்த ஒரு யூஸும் இல்லாமல் போயிடுச்சு, அவனை எதிர்த்து நம்ம எதுவுமே செயல்பட முடியாதா அப்படின்னு சொல்லி அவன் வருத்தப்பட்டு இருக்கான். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளை வந்து அஜய்க்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குது. என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு மயஜால பட்டர்ஃப்ளை ஒன்று இருக்குது, அந்த பட்டர்ஃப்ளை கிட்ட நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், உன்னுடைய பிரச்சனைகளை நீ அதுக்கு சொல்ல, அது உனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டர்ஃப்ளையை வந்து கூட்டிகிட்டு போகுது. அப்புறம் ரெண்டு பேரும் போயிட்டு அந்த மேஜிக்கல் பட்டர்ஃப்ளை போயிட்டு மீட் பண்ணுறாங்க. அஜய் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி ஹெல்ப் கேட்குறாங்க. நீ மனுஷ பிறவி, நான் ஒரு பறவை, என்னால் உனக்கு உதவி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ண மறுத்துடுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட வந்த பட்டர்ஃப்ளை வந்து சொல்லுது, நான் கிளைகளுக்கிடையே என்னுடைய சிறகுகள் மாட்டிக்கிட்டு நான் பிரச்சனையில் தவிச்சிட்டு இருந்தேன், அப்போ இவன் தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி என்னுடைய உயிரை வந்து காப்பாற்றி கொடுத்தான், தயவு செஞ்சு அவனுக்கு நீங்கள் எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க, அது நான் அவனுக்கு நன்றி காட்டின விதமாக இருக்கும் சொல்லி கேட்குது. உடனே அந்த மேஜிக்கல் பட்டர்ஃப்ளையும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறத ஒத்துக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேஜிக்கல் பட்டர்ஃப்ளை அந்த சூனியக்காரன் இருக்கக்கூடிய இடத்துக்கு வெளியில் போயிட்டு தன்னை வந்து ஒரு அழகிய பெண்ணை போல் தன்னுடைய உருவத்தை வந்து மாற்றிக்கிட்டு அந்த இடத்துல வந்து நடந்துட்டு இருக்கு. அந்த பட்டர்ஃப்ளை அந்த பெண் நடக்கக்கூடிய கொலுசு சத்தத்தை கேட்டு அந்த சூனியக்காரன் குகையை விட்டு வெளியே வந்து பார்க்குறான். பார்த்ததும் அந்த பெண்ணுடைய அழகில் வந்து அவன் மயங்கி போயிடுறான். எப்படியாச்சும் அவளை தனக்கு சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து அவனுடைய மேஜிக்கல் பவரை யூஸ் பண்ணி அவளை ஒரு சர்க்கிள்குள்ளே கொண்டு வந்துட்டு அந்த இளவரசி அடைச்சி வச்சுருக்கக்கூடிய கேஜ்குள்ளவே வந்து இவளையும் வந்து அடைச்சி வச்சிடுறான். அதுக்கப்புறம் அவன் கிளம்பி வெளியே போயிடுறான். அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேஜிக்கல் பட்டர்ஃப்ளை வந்து மீண்டும் தன்னை வந்து தன்னுடைய உண்மையான தோற்றத்தான பட்டர்ஃப்ளை தோற்றத்துக்கு அது உருமாற்றிக்குது. அதை பார்த்த அந்த இளவரசிக்கு தன்னுடைய கண்ணவை வந்து நம்ப முடியாமல் அவள் வியந்து பார்த்துட்டு இருக்கான். எப்படி நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்து பட்டர்ஃப்ளையாக மாறினீங்க அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறப்ப தான் அந்த பட்டர்ஃப்ளை வந்து சொல்லுது, நான் பெண்ணாக இருந்து பட்டர்ஃப்ளையாக மாறலை, பட்டர்ஃப்ளையாக இருந்து தான் பெண்ணாக உருமாறி வந்தேன், உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அஜய் பற்றின விஷயம் எல்லாத்தையுமே வந்து அது சொல்லுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சூனியக்காரன் வரத்துக்குள்ளே நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறது வந்து அந்த சூனியக்காரன் கவனிச்சிடுறான். அதுக்கப்புறம் அந்த மேஜிக்கல் பட்டர்ஃப்ளை அதனுடைய சக்தியை பயன்படுத்தி அந்த சூனியக்காரனை வந்து அழிச்சிடுது. அதுக்கப்புறம் அந்த இளவரசியை வந்துட்டு அவளையும் வந்து ஒரு பட்டர்ஃப்ளையாக உருமாற்றி அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து அஜய்கிட்ட ஒப்படைச்சிட்டு மீண்டும் அவளை வந்து அவளுடைய உண்மையான உருவத்துக்கே வந்து மாற்றி விட்டுடுது. அதுக்கப்புறம் அஜய் இளவரசியை கூட்டிக்கிட்டு அந்த பட்டர்ஃப்ளைக்கும் இன்னொரு பட்டர்ஃப்ளைக்கும் நன்றி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு அரண்மனையில் போய் அரசர்கிட்ட இந்த பெண்ணை வந்து ஒப்படைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அரசர் வந்து அவர் சொன்ன மாதிரியே ராஜ்யத்தில் வந்து பாதி பகுதியை அஜய் பெண்ணுக்கு வந்து மாற்றி கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து தன்னுடைய மகளை வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்ததுக்காக ஒரு சர்டைன் ஸ்டேஜில் அஜய்க்கே வந்து அவருடைய பெண்ணை வந்து திருமணம் செஞ்சு வச்சிடுறாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.